தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர் நல கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் உண்ணாவிரதம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் 27/1/2022 அன்று உண்ணாவிரதம் இருக்க சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். 4 பேர் போங்க. தமிழக அரசு பட்டய மருந்தாளுநர்களின் வேலை வாய்ப்பு உரிமை பறிப்பதை கைவிட வேண்டும். மக்கள் நலன் கருதி அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருந்தாளுநர் பணியிடங்களை டிப்ளமா பார்மசிஸ்ட் கொண்டு நிரப்ப வேண்டும். தமிழக மாணவர்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு நீட் தேர்வு ரத்து செய்திட வேண்டும். தமிழக மக்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டிய ஜிஎஸ்டி வரி பங்கு மற்றும் வெள்ள நிவாரண நிதியினை உடனே வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் அவர்கள் யாரா இருந்தாலும் கோட்டையில் அழைத்து பேசுவேன் என்று கூறியுள்ளார்கள். அந்த நடைமுறையில் காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தரையில் படுத்து இந்த ஆட்சி வருவதற்கு போராட்டத்தில் களத்தில் நின்ற அமைப்பு அதே எங்களுக்கு தெரியும். எங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களே உள்ள விடுங்க. அவங்களை பெயரினை தடுக்கும் வகை காவல்துறையை அடக்க முறையில் போராட்டம் போராட்டம்